ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். தொடர்ச்சியா நம்ம வந்து மழை குறித்து புயல் குறித்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு முந்தானத்துல நம்ம எடுத்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, புயலா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல பெங்கால் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது வந்து புயலாக மாறி இருக்குன்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வருது சார். கிட்டத்தட்ட 9 துறைமுகங்கள் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு கூட ஏற்றி இருக்காங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிற ஆக்சுவலா புயலாக உருவாகினாலும் செயலிருந்துதான் கரை கிடக்கும். அந்த வார்த்தை புயலாக உருவானாலும் செயலிருந்து கரை கிடக்கும், செயலிருந்துதான் கரை கிடக்க போதுன்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் இப்பொழுது அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்பொழுது சற்று முன் அதை இப்பொழுது அந்த அமைவிடம் பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு மிக அருகிலே இருக்கிறது. திரிகோணமலைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நீடித்துக் கொண்டிருக்கு. ரொம்ப நெருக்கமா அப்பப்போ 50க்கு வருது, அப்புறம் 75க்கு போகிறது. நேற்றுல இருந்து திரிகோணமலைக்கும் உள்ள தூரம் மட்டும்தான் டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கு உள்ள தூரத்துல பெரிய அளவு மாற்றம் இல்லை, மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. அந்த ஜிக்ஜாக் போட்டுட்டே இருக்கு அதே இடத்துல. ஆனா நகர்வதுல ரொம்ப லேட், இனிமே வரக்கூடிய நேரத்துல இன்னமும் லேட் ஆகும். அதாவது இது திரிகோணமலைக்கு 75 கிலோமீட்டர் தொலைவிலையும், முல்லைத்தீவுக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு 420 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு 520 கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி தான் வரப்போகிறது. முடிவாகி விட்டது. நாம் முன்பிலிருந்து அறிவித்தபடியே அது சென்னைக்கு வடதமிழ்நாட்டின் கரையை கடக்க போகிறது, தமிழ்நாட்டின் கரையை தான் கடக்க போகிறது. குறிப்பாக இது கரை கடக்கும் இடம் உறுதியாகிவிட்டது. அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மாமல்லபுரத்திற்கும் மரக்காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில அந்த கூவத்தூர் மற்றும் அந்த சதுரங்கப்பட்டினம் அந்த பகுதியில அது கரை கடப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக தென்படுகிறது. இது தொடர்ந்து பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும், அதான் நம்ம ஒரு கடலூருக்கும் சென்னைக்கும், அதான் கடலூருக்கும் சென்னைக்கு இடையில ஒரு பெரிய ஏரியாவை கொடுத்திருக்காங்க. நானும் அதேதான், கடலூருக்கும் சென்னைக்கு இடையில ஒரு பெரிய ஏரியாவிலேயே ஷார்ப்பா ஒரு இடம் மரக்காணத்துக்கு அருகே, மாமல்லபுரம் மரக்காணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில அது கரை கடக்கலாம். ஆனால் கரை கடக்கும் பொழுது புயலாக இருந்தால்தான் அந்த இடத்துல அச்சப்படணும். புயலாக அது கரை கிடக்காது. ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காற்று பாதிப்பை பெரிதாக கொடுக்காமல், சும்மா சும்மா சின்ன சின்ன பாதிப்பு, சின்ன சின்ன மரங்கள் லேசா ஒரு பாதிப்பை மட்டும். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், சின்ன காற்று தான் இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரை கிடக்கும் நேரத்துலதான் அதிகமா இருக்கும் மழை சென்னைக்கு, அந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதி 1ஆம் தேதி. ஆனால் இப்பொழுதுக்கு அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்க நெருங்க முதல் கட்டமா டெல்டா மாவட்டங்களுக்கு தான் மழை பொழிவை கொடுக்கும். அதாவது ஏற்கனவே இந்த 25ஆம் தேதி இரவில் தொடங்கிய மழை இன்று வரை விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது, 2 நாளாக பெய்து கொண்டே இருக்கிறது. இதுல குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டங்கள்ல நிறைய மழை பொழிவு முதலிடத்தை பிடித்திருப்பது. பாத்தீங்கன்னா கோடியக்கரை நேற்றைக்கு 18 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக. இன்னும் பல இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல, ஒரு 25 இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் தான் எல்லாமே, அதுல ஓரிடங்கள் சென்னை, ஓரிடங்கள் சென்னையாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய மணி நேரங்கள்ல இது கண்டிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னும் மழைப்பிடிப்பு 2 நாட்களுக்கு கொடுத்த பிறகு 29ஆம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை தீவிரப்படுத்தும். சென்னைக்கு இன்றைக்கு மழை காலியா தான் இருந்திருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஸ்கூல் கூட லீவ் இருப்பாங்க, ஆனா தெளிவான வானமாக இருக்கலாம், அல்லது தூரல் துளிகள் இருக்கலாம், வான மேகமூட்டமா இருக்கும், ஜில்லன்ற ஒரு காற்று வீசிட்டு இருக்கும், குளிர்ச்சியான சீதோஷம் நிலவும். தவிர பெரிய மழை இன்றைக்கு ஆரம்பிக்கல, இன்னும் இன்னுமேதான் ஆரம்பிக்க போகுது. அதாவது இன்று இரவிலிருந்து தூரல் தொடங்கலாம், அது புயலாக மாறிய பொழுது தூரல் தொடங்கலாம், நாளையிலிருந்து அது தொடர் துரலாக இருக்கலாம். ஒருவேளை அந்த தொடர் துரல் தாமதம் ஏற்பட்டாலும் 29ஆம் தேதியிலிருந்து அது தொடர்மழையாக மாறிவிடும். 29, 30, 1ஆம் தேதி இந்த 3 நாட்களும் தொடர்மழை ஆகிவிடும். கரையை கடக்கக்கூடிய நாள் 30 சென்னைக்கு, சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், புதுச்சேரியிலிருந்து நம்ம பழவேற்காடு வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்திலிருந்து எடுத்துக்கலாம். கடலூர்லேருந்து அதுக்கு முன்னாடி இப்ப பெய்கிற மழை மரக்காணத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது. அதிக மழை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து கடலூர் வரைக்கும் நிறைய மழை பொழிந்து வருகிறது. அதுலேயும் குறிப்பா நாகப்பட்டினம், திருவாரூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை தான் அதிக மழை பொழிந்து வருகிறது இப்பொழுது வரைக்கும். இது படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்ல இன்னும் வரக்கூடிய 2 நாள் கூடி அப்புறம் குறையும். இது குறையிற நேரத்துல சென்னையில கூடிடும். இது குறையிற நேரத்துல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல கூடும். இங்க 29ஆம் தேதி குறையும், 29ஆம் தேதி அங்க அதிகரிச்சிடும், 30ஆம் தேதி மிகவும் குறையும், அங்க 30ஆம் தேதி இரட்டிப்பாயிடும். 1ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் காற்று பாதிப்பு இல்லாமல்
அதாவது அதிகமான மழை பிடிப்பு, நிறைய மழை பிடிப்பு, வெள்ள பாதிப்பு வந்து போய் நம்ம வந்து மிக்சம் புயலோட கணக்கிடக்கூடாது. ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம், கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது கரை கிடக்கக்கூடிய நாட்கள்ல. சென்னை மட்டும் இல்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, அப்புறம் திருவண்ணாமலை, அப்படியே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி, இது வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அரியலூர், பெரம்பலூர் கூட மழை இருக்கு, ஆனால் புதுச்சேரியிலிருந்து அதிக மழை இருக்கு. கடலூர்லிருந்து, கடலூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரத்தில் இருந்து பழவேற்காடு வரை இடைப்பட்ட பகுதி, உள்ளே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரைக்கும் அது மழை பொழிவை எட்டி பிடித்து கொடுக்கும். அந்த 29, 30, 1 கரையை கடக்கக்கூடிய நேரத்துல தான் அதிகமான மழை இருக்கும். ஆகவே இது கரை கடந்து அப்படியே அரபிக்கடல் நோக்கி போயிடும். அதாவது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பெங்களூருக்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்துட்டு, மைசூர் கொடுத்துட்டு, அப்படியே கோழிக்கோடுக்கும், அதாவது மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதி அரபிக்கடல் போய் இறங்கிடும். அப்புறம் அங்கிருந்து கிழக்கு காற்றை இருந்துட்டு ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு. அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது ஒரு நாள் இடைவெளி விட்டு, அடுத்ததும் பின்னாடியே வருது, அது ஒரு 3 நாள் இதே போல ஒரு சிஸ்டம் தான். புயல் இல்லை, ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்ததும் வர இருக்கிறது. இப்படி நிகழ்வுகள் நிறைய மழை பொழிவை தர இருக்கிறது. சார், பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல நாகை மாவட்டத்துல பரவலாக எல்லா இடத்துல மழை பெய்து வெள்ளம் போகக்கூடிய அளவுக்குலாம் சூழ்நிலை இருக்கு சார். இப்ப நாகையில இருக்கக்கூடிய இதே நிலைமை இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும், மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சார்? அதாவது நாகை மாவட்டத்துல 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு மேல, 10ல் இருந்து 18 வரைக்கும் பரவலாகவே பெய்திருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரும்பாலான இடங்கள் 9 சென்டிமீட்டருக்கு மேல, எல்லா இடமே இருக்கக்கூடிய ரெயின் 10 ஸ்டேஷன்லயும் 9 சென்டிமீட்டருக்கு மேல தான் மழை பெஞ்சிருக்கு. மன்னார்குடியில கூட 9.5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அதாவது இப்படி டெல்டா மாவட்டம் முழுவதும் 9ல் இருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கடைமடையாக இருக்கக்கூடிய மாவட்டம். திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் கடைமடையாக வடியக்கூடிய மாவட்டம் வந்து நாகப்பட்டினம். அதனால நாகப்பட்டினம் கொஞ்சம் பயிர்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா அது புவனகிரி மற்றும் கடலூரோட பரங்கிப்பேட்டை பகுதிகளுக்கும், அதே போல சொல்லுவோடைய பிச்சாவரம் இந்த பகுதிகளுக்கும் வந்து அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழை பொழிவாகத்தான் அமையும். அதாவது அப்படியே சின்னகரமேடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீர்காழி எந்த அளவுக்கு சார் இருக்கும் பாதிப்புன்றது எந்த, அதாவது பயிர்களை முதல்ல இப்போ பயிர்களை மூழ்கடிக்கக்கூடிய மழை தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. தாழ்வான பகுதிகள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரைகள்ல இருக்காங்க. அவர்கள் வந்து எப்படி மீனவர்கள்லாம் அலைகள் மோதிக்கொண்டிருக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அதே போல விவசாயிகள்லாம் வந்து ஆற்றங்கரையில நிறைய பேர் இருக்காங்க குடிசை போட்டு. இப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் வந்து ஆற்றங்கரையில கொஞ்சம் அப்புறம் அது வந்து ஆழ்வான பகுதிகள்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆற்றங்கரை குளக்கரையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையே தவிர மேடான பகுதிகளுக்கு எல்லாம் இந்த திருநெல்வேலி போல எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணி எடுத்துக்க வேண்டாம். ஆனால் மழை பொழிவு நிகழ்வோட வழித்தடத்தை பொறுத்துதான் அமையும். இப்போ வரைக்கும் ஜிக்ஜாக் போட்டுட்டு ரொம்ப மெதுவா நகர்ற காரணத்தினால அது நேரடியா தமிழ்நாட்டு கரைக்கு, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் அப்பாலேயே சென்று ஒரு ஹெல்பெண்ட் போட்டு வர்ற மாதிரிதான் எல்லாம். இப்போ ஒரு ஹெல்பெண்ட்னா ஒரு லாங் பெண்ட், ஒரு லாங் பெண்ட் போட்டுதான் அப்படியே மாமல்லபுரம் வர்ற மாதிரி உலக மாதிரிகள்லாம் காட்டுறாங்க. ஆனா நம்ம என்ன கணிப்புப்படி அவ்வளவு பெரிய பெண்ட் போடாம ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவிலேயே, நான் கடலோர பகுதியை விட்டு நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் அப்படி ஒரு பயணிக்கும் வகையில அது மழை பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு இத்தோடு நிறைவடையாது. இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கிறது. இன்று இரவு நாளையெல்லாம் இன்னும் கனமழை பொழிவு இருக்கிறது. ஆகவே இது புயலாக மாறிவிட்ட காரணத்தினால கொஞ்சம் அந்த மேகத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளும், அப்படித்தான் இருக்கும். இனிமே வரக்கூடிய நேரங்களில் ஓடும் மேகங்கள் நிறைய மழை பொழிவை கொடுக்கும், ஃபாஸ்டிங் ஃபாஸ்டா ஓடிட்டே மேகம் மழை பொழிவு கொடுக்கும். இறுதியில டெல்டாவை விட இப்ப புயலா மாறி காற்று மேகத்தை குவித்து கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா அந்த கரை கடக்கக்கூடிய இடத்துலதான் வெள்ள பாதிப்பு தெரியுது. அதாவது அந்த மாமல்லபுரம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு தெற்கே, விழுப்புரத்திற்கு, அதாவது நம்முடைய புதுச்சேரிக்கும் வட கடலூர்லிருந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு, சென்னையோட தென் சென்னை பகுதி, அப்படியே காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, ராணிப்பேட்டை மற்றும் அப்படியே திருப்பத்தூர் மாவட்ட பகுதி வரைக்கும் அந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் வெள்ள பாதிப்பு தெரிகிறது இப்பொழுது வரைக்கும். ஏன்னா நிகழ்வு வந்து புயலா மாறினாலே எல்லா மேகத்தையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து குவித்து சுழண்டு ஒன்னே இருக்கும். கரை கடக்கும் பொழுது அது செயலுக்கு போகிறது. 29ஆம் தேதி வரைக்கும் அது புயலா தான் இருக்கும். 30ஆம் தேதி கரை கடக்கிற நேரத்துல தான் அது செயலுக்கு போகுது. அதனால எல்லா மேகத்தையும் தன் பக்கம் குவித்து உயர ஏற்றிக்கொண்டே இருக்கும், ஹைட்ல போயிட்டே இருக்கும். கரை கடக்கும் பொழுதுதான் அப்படியே டக்குன்னு செயலுக்கும் பொழுது பரவலாகும். அப்போ அதிகமான மழை பிடிப்பு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள வடகடலோர மாவட்டங்கள்ல 29, 30 தேதிகள்ல 1ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை பிடிப்பு தெரிகிறது. அந்த மாவட்டங்களுக்கு
டெல்டா விட கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. சார், இந்த புயலுடைய வேகத்தை வந்து செய்திகளை பார்க்கும்போது 30-35 கிலோமீட்டர் வேகன்ற மாதிரிலாம் கணிப்பு சொல்றாங்களே சார், அது உண்மைதானா இல்ல எந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும் சார்? அது 30-35 என்பது சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையோட வேகம் தான். 30-35 55 வந்தாலே அது காற்றழுத்த தாழ்வு பகுதி, 65 வந்தாலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து 65 மேல இருக்கு. புயல் என்பது 80-85 கிலோமீட்டர் வேகம் இப்ப இருக்கிறது. அது கரை கடந்தாதான் அந்த இடத்துல 70-85 இருக்கும், 85 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். சாதாரண புயல் தான். அதாவது கடலுக்குள்ளதான் இப்ப காற்று அச்சுறுத்தல், மீனவர்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ கரைக்கு ஏறும் பொழுது பிரச்சனையே இருக்காது, கரை ஏறும்போது செயலிழந்து கரை கிடக்கும். உள்ளே மீனவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இலங்கையோட கிழக்கு பகுதி, தமிழ்நாட்டின் கடலோர பகுதி நெருங்கி வரப்போகிற கடத்துல கடலுக்குள் கடல் கடுமையான சீற்றமா இருக்கும். ஒட்டுமொத்தமா இன்றைக்கு கடல் வந்து வரக்கூடிய நாட்கள் மிக கடுமையான சீற்றமாக இருக்கும். படகெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதும், கரையருக்கு நெருங்க வரைக்கும் அது புயலாத்தான் இருக்கும். நெருங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அது செயலிழக்கும். அதனால கரையோர பகுதிகளில் கொஞ்சம் கடல் சீற்றமும் கரையோர பகுதிகளில் கொஞ்சம் காற்று இருக்கும். ஆனால் அச்சப்படும்படியான பாதிக்கும் காற்று அல்ல. அதாவது இப்போ புதுச்சேரியை நெருங்கும் பொழுது, மரக்காண தெய்வம் மாமல்லபுரத்தை நெருங்கும் பொழுது 29-ஆம் தேதிக்கு மேல தரைக்காற்று சென்னைக்கு கூட கடற்பகுதியை நோக்கி வேகமா போகும், 45 கிலோமீட்டர் வேகத்துல. அது மரங்கள் எல்லாம் ஆட்டும் அசைக்கும், ஆனால் அது மரங்களுக்கோ பெரிய அளவுல பொருட்சேதமும் ஏற்படுத்தாது, அது எதுவுமே ஏற்படுத்தாது. மரங்களை மட்டும் அசைக்கும், அது ஏதோ புயல் நமக்கு வருவது போல ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் அது வந்து கடலுக்குள் மேலும் தீவிரமடையும். அதாவது புயல் இருக்கிற காரணத்தினால சுற்றுப்புற காற்றை ஈர்ப்பது தரைக்காற்றை ஈர்ப்பது தான். ஆனால் புயலுக்கு காற்று போகும், புயல் காற்று தரைக்கு வராது, அப்படிதான் சொல்லலாம். புயலுக்கு காற்று போகும், புயல் காற்று தரைக்கு வராது. ஏறும் பொழுது ஒரு சாதாரண நிகழ்வாக கரை கடந்து மழை பொழிவை கொடுத்து விட்டே போகும். ஆனா மீனவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்குன்ற மாதிரியும் சொல்றீங்க, அப்படிதானே? மீனவர்கள் கண்டிப்பாக, கடல் கடும் சீற்றமாக இருக்கும். குறிப்பாக ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டாவிலிருந்து கோடியக்கரையிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கடலோர பகுதி, அதே போல ஆந்திர பிரதேசோட நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடல் கடுமையான சீற்றமாக இருக்கும். கடல்ல வந்து கட்டி வைக்கப்படக்கூடிய படகு கூட ஒன்றோடொன்று மோறும், ஒன்றோடொன்று இடிக்காம எட்டி எட்டி கட்டி வைக்கணும். அதே போல கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய குடிசைகள் இருக்கவங்க அப்புறப்படுத்தியாகணும். ஏன்னா பொதுவாகவே கடல் அரிப்பு ஒவ்வொரு புயலுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இதுல கொஞ்சம் அரிக்கும், இப்படியே அரிச்சு அரிச்சு அரிச்சுதான் உள்ள மண் உள்ள போயிட்டே இருக்கு. இப்ப இதுலயும் கொஞ்சம் அரிக்கும். அதனால அந்த கடல் அரிப்பு என்பது குறிப்பாக தடுக்கப்பட்டிருக்கிறது, கல்லெல்லாம் போட்டு தடுத்திருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல இன்னும் அரிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அவங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும், படகுகளை பத்திரமா கட்டி வைக்கணும், அவ்வளவுதான் தவிர. அந்த கடற்பகுதியிலையும் மீனவர்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை இருக்கு. இப்ப காற்று பிரச்சனை, தரையை ஏறும்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. மழைப்பொழிவுக்கு மட்டும் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும். டெல்டா மழை கூட கொஞ்சம் தீவிரம் குறைந்து பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் போய்விடும் தான் தெரிகிறது. ஆனால் வடகடலோர மாவட்டங்களுக்கு நிகழ்வு கரை கடக்கும் பொழுது 29-ஆம் தேதிக்கு மேல், 30-ஆம் தேதி கரை கடக்கும் பொழுது 1-ஆம் தேதிக்குள் அது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக. அது ஒரு பேசு பொருளாகலாம் சில மாவட்டங்களுக்கு. சார், லாஸ்டா ஒரு 2 கேள்வியோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் சார். சென்னையில இருந்து நான் ஏற்கனவே கேட்ட இந்த பனிப்பொழிவு சம்பந்தமா நம்ம பேசியிருந்தோம். சென்னையிலும் சரி, அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்திலயும் சரி, ஒரு கடுமையான அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கு சார். சாதாரண நாட்களை விட ரொம்ப கடுமையா இருக்கு. அந்த பனிப்பொழிவு இன்னும் தொடருமா? ஏன்னா அதனால நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க சார், தொடருமா? அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்தமான் சைட்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கின்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதே ஒரு கூடுதல் தகவலா சொல்லிடுங்க சார். அதாவது பனிப்பொழிவோட இப்ப வர்ற பனிப்பொழிவு வந்து எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஈஸியா எல்லா நோயும் கொண்டு வந்துருக்கு. இந்த பனி வந்து நம்ம ஊர் பனி கிடையாது. இப்ப நாம வந்து சென்னையில சுவாசிச்சு கொண்டிருக்கூடிய இந்த காற்று சீனால இருந்து வருது, ரஷ்யால இருந்து வருது. அதாவது அதைக்கும் தாண்டி வடகொரியா தென்கொரியால இருந்து வருது. அது வடதுருவ குளிரலை தான் அதை சொல்லணும். அதனால நாடு கடந்து வரக்கூடியது, அது நம்ம அந்த நாட்டுக்கு போன மாதிரி தான். ஆகவே ஒரு நம்முடைய உடல் அமைப்பும் அப்படியே தலைகீழா மாற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடல் உபாதைகள் ஏற்படுத்துது, கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிறது. இதுதான் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை மாறி வடகிழக்கு பருவமழையாக மாறும் பொழுது இந்த காற்று, ஏற்கனவே நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்க காற்று வந்து ஆஸ்திரேலியா காற்று. நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்துல சுவாசித்துக் கொண்டிருந்த காற்று ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், மொரிஷியஸ்லிருந்து வந்த காற்று. அப்படியே வடகிழக்காக மாறும் பொழுது ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் போன்ற, அதாவது இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று தான், அருணாச்சல பிரதேசம் தாண்டி சுற்றி கொண்டு வருகிற காற்று தான், அதாவது வியட்நாம் கம்போடியா எல்லாம் நாடுகள் கடந்து வரக்கூடிய காற்று. இது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். இந்த காற்று வந்து நிகழ்வு இழுக்கிற காரணத்தினாலதான் இங்கே வருகிறது. வங்கக்கடல ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு சுற்றுப்புற காற்றை இருக்கும் பொழுது வடக்கிலிருந்து வந்தால் குளிர்காற்று, தெற்கிலிருந்து வந்தால் வெப்ப நீராவி, கிழக்கிலிருந்து வந்தால் ஓரளவு வெப்ப நீராவி, மேற்கிலிருந்து வந்தால் வெப்பமடைந்த குளிர் நீராவி, இப்படித்தான் வரும். ஆகவே இந்த நீராவி காற்று வந்து இப்ப புயல் கரை கடக்கும் வரைக்கும் கொஞ்சம் படிப்படியா குறையும். நாளைக்கு இந்த குளிர் இருக்காது,
புயல் கரை கடக்கும் வரைக்கும் இருக்காது. கரை கடந்து போன பிறகு அந்த குளிர் நிறவிய அதோட கட்டுப்படுத்தி மங்களூர் நோக்கி இழுத்துட்டு போயிரும், அப்பயும் குளிர் இருக்காது. அடுத்த நிகழ்வு வரும்போது வரைக்கும் குளிர் இருக்காது, அடுத்த நிகழ்வு கடந்து போற வரைக்கும் குளிர் இருக்காது. அந்த ரெண்டு நிகழ்வும் கடந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாக வரைக்கும் மறுபடி குளிர் வந்துடும். புதிய நிகழ்வு ரெண்டு நிகழ்வும் கடந்த பிறகு தெற்கு அந்தமான் பகுதியிலயோ சுமத்ரா தீவுலையோ அடுத்தது 10ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஒன்று இருக்கு, 10 to 23 ஒரு நிகழ்வு இருக்கு. அது உருவாகும் பொழுது அது வரைக்கும் இடைக்காலமா மீண்டும் குளிர் வரும், பனிப்பொழிவு எல்லாம் இருக்கும், மீண்டும் வரும். மறுபடியும் பிரச்சனை இருக்கிறது. பனிப்பொழிவு எப்படின்னா, இப்ப இருக்கிற நிகழ்வு கரை கடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க நெருங்க பனி விலகும், கரை கடக்கும் பொழுது முற்றிலுமா பனி விலகி மழைதான் இருக்கும். இதுக்கு மங்களூர் போன பிறகு, அதாவது வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி, இது கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பெங்களூரு மைசூரு மங்களூரு கோழிக்கோடு காசர்கோடு வழியா அப்படியே வடக்கு, அதாவது லட்சத்தூர் பகுதியை நோக்கி போகும் பொழுது அந்த குளிர்காற்றை அதுக்கு கட்டுப்படுத்தி வைத்துதான் எடுத்துட்டு போகும், இங்க வராது. இருந்தாலும் அடுத்த நிகழ்வும் பின்னாடியே வருது பாருங்க, அது ஓரளவு குளிரை கொடுக்கும், அது அதை எடுத்து கொண்டு வரும். அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் குளிர் இருக்கும், அடுத்த நிகழ்வு மழையை கொண்டு வந்து அது கடந்த பிறகு ஒரு நாள் தான் இப்போ, அதாவது நம்மளுடைய 10ஆம் தேதிக்குள் ஒரு நாள் குளிர் இருக்கும், அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மழை பொழிவிற்கு 2-3 நாள் இடைவெளி கிடைக்கும், நிகழ்வு உருவாவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். 15ஆம் தேதி 18ஆம் தேதி வாக்குல தான் வரும் போல இருக்கு, அது வலுவான நிகழ்வு வர்றதுனால தாமதம் ஏற்படும். அதனால கொஞ்சம் குளிரை மீண்டும் கொண்டு வரும். அப்போ மீண்டும் ஒரு 4-5 நாள் குளிர் வரும், குளிர் கண்டிப்பாக வரும். அது ஹைதராபாத்ல 12 டிகிரி இருந்தது போல சென்னைக்கு 18-16 டிகிரி மீண்டும் குளிர் வரும். இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேல குளிர் வரும். ஆகவே நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு செல்வர்கள் எதுக்கு ஆசைப்படும், இங்கே இருந்தோடனே ஏசி போடாம இருந்து கொண்டிதான், அது நம்ம அப்படிதான் நம்ம பாத்துக்கணும். ஆகவே அடுத்த நிகழ்வு கண்டிப்பா இது கரை கடந்ததுக்கு அப்புறம் 5ஆம் தேதி என்றாயிடும், 6ஆம் தேதி என்றாயிடும். அது 3 நாள் மழைப்பொழிவு கொடுக்க போகுது டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் சென்னைக்கும், சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு விழுப்புரம் எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்றின் மழை 29, 30, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு இடைவெளி கொண்டு 4ஆம் தேதி கூட இடைவெளி கொடுக்கலாம். மீண்டும் 5 to 9ஆம் தேதி வரை அடுத்த மழை கொடுக்க போகும். அதுக்கப்புறம் இடைவெளி சம்பவங்கள் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் எல்லாம் கலந்து இருக்கும். அதேதான் இந்த வருஷம் டிசம்பர் இருக்கும். மக்கள்கிட்ட எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும்ன்ற விஷயத்த நீங்க சொல்வதாக நான் கன்வே பண்ணிடுறேன். தொடர்ச்சியாக நம்ம சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்கள் கொஞ்சம் தெளிவடைட்டோம் சார். நன்றி.